ప్రోదమయం నిత్యం గురుం శంకరరూపిణం యం ఆశ్రితో హి వక్రోగి చంద్రః సర్వత్ర వంద్యతే శృతిస్మృతి పురాణానామాలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం అపార కరుణాసింధు జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖరగురుం ప్రణమామి మదాంగహం సదాశివసమారంభాం శంకరాచార్యమ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం వందే గురు పరంపరా వసుదేవసుతం దేవం కంసజామూలవర్ధనం దేవికీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు కుండలికుమారికుటిలే చండీచరాచర సవిత్రి చాముండే మినిగుహారిణీ గుహ్యే గురుమూర్తే త్వాం నమామి కామాక్షి గురుర్బ్రహ్మా గురుర్విష్ణు గురుర్దేవో మహేశ్వర గురుస్సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః. తులసీదాస్ గోస్వామి రామచరితమానస్ ఎడిన రామాయణత్తை ஹிந்தியில அவர் முதல்ல சமஸ்கிருதத்தில் தான் எழுதிதான் இருக்கு பிளான் எழுதி வச்ச காத்தாலையும் பார்த்தா இந்த ஃபேக்ஸ் பேப்பர் மாதிரி எழுதினது பேப்பருக்கும் எழுதின எழுத்தெல்லாம் காணப்படும். திருப்பி திருப்பி எழுதி வச்ச காணா போச்சு என்னென்ன புரியல உடனே விஷ்ணா அதை சொன்னேன். ஹிந்தியில் எழுதுறதுக்காக அவனை சொல்லியிருக்கு, சமஸ்கிருதத்தில் எழுத சொல்லல ஹிந்தியில் எழுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹிந்தியில் எழுத ஆரம்பித்தார். அவர் தியான ஸ்லோகம்லாம் பண்ணுற அதை சொல்ல வந்தி போதமயம் நித்தியம் குரு சங்கர ரூபிணம். அவருக்கு யார் குரு அப்படின்னா துளசிதாஸ்க்கு விஸ்வநாதன் பரமேஸ்வரன் தான் குரு. போதமயம் அறிவுமயமாக இருக்கிறவர் சங்கரன். இந்த போதத்துக்கு அழிவே கிடையாது, நித்தியம். அப்படி குருஸ்வரூபமாக இருக்கிற அந்த அறிவான பரமேஸ்வரன் அவனை சரணாகதி பண்ணினா என்ன அப்படின்னா, எம் ஆசிரிதோகி வக்ரோகி சந்திரஹா சர்வத்திர வந்தியதே. அப்பேற்பட்ட அந்த அறிவு ஸ்வரூபமான அவனை யார் போய் ஆசிரயிக்கிறாடோ, அவனை போய் அன்றாடோ, அப்போ ஏற்பட்டவாடுக்கு என்ன குறை இருந்தாலும் சரி கோணலாக இருந்தாலும் சரி அவாடையும் எல்லாரும் நமஸ்காரம் பண்ண முடியுமா வச்சுருந்தான். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறான், எம் ஆசிரோகி வக்ரோகி. அவர் யார்? ஒரு வக்ரன் போய் அங்கே ஆசிரயிச்சுன்னு சந்திரஹா, சந்திரனுடைய கோணலாக தானே இருக்கிற சந்திரனா நம் தலையில. அதுக்கு எவ்வளோ தோஷம் சொல்லி சசாங்கம் அப்படின்னா உள்ளவழேங்கிற அங்கத்தில் கிட்டத்தட்ட அப்படி இல்லாமல் இருக்கிற அந்த கோணலாக இருக்கிற அந்த சந்திரனையும் எல்லாரும் நமஸ்காரம் பண்ண முடியுமா ஆயிருந்தான். ஏன்னா இவருக்கு தலையில வச்சிருந்ததுனால இவருக்கு மட்டும் நமஸ்காரம்னா அவருக்கும் போயிடும். இப்படி பரம கோணலாக இருக்கிறவனும் அடுத்த வாழ வந்தனம் பண்ண கொடுக்கும் ஆவன் எப்போன்னா இந்த போதமயமான பரமேஸ்வரனை குடிச்சான். அது மாதிரி தான் ஞானஸ்வரூபமான போதமயமான இந்த சங்கரனையும் யார் ஆசிரயிக்கிறார்கள் அவாளும் சர்வஜ்ஞனா ஆயிடுவார். ஈஸ்வரனுக்கு பெருமை என்ன அப்படின்னா சஹஸ்ரநாமத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லு சர்வஜ்ஞ சர்வதோமுக. சர்வஜ்ஞன் எல்லாம் தெரிஞ்சவன். அதை தமிழ திருவள்ளுவர் சொல்ற வாலறிவன், கற்றதனாலாய பயன் என் பொல் வாலறிவன் நட்பாள் தொழாரின். நீ என்னதான் படிச்சு பேர்பட்ட பண்டிதனாக இருந்து பேர்பட்ட மேதாவியா இருந்த என்ன பிரயோஜனம், உனக்கு கிஞ்சித் பக்தி வராத போயிடுதுன்னா அந்த பக்தி எப்படி இருக்கணும்? வாலறிவன் நட்பாள் தொழாரின். நமக்கு இருக்கிற இந்த அறிவு எல்லாமே ஒரு லெவலேஷன்,
எதோட ரெவலேஷன், அப்படியே அறிவு கடலா இருக்கிற அவனோட ஒருத்திகளை நம்மள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு அடக்கம் வரணும். அந்த அடக்கம் வந்தாதான் பக்தி வரும். அடக்கம் அமரருள் வைக்கும். தெய்வத்தன்மை எப்ப வரும் அப்படின்னு, அடக்கம் திருவள்ளுவரை போல தர்மத்தை, நம்ம சனாதன தர்மத்தை அவ்வளவு எளிமையா சொல்றதுக்கு வேற யாராலும் முடியாது. அப்படிதான் கொட்டிருக்கும். நம்ம வேணா சும்மா வாதத்துக்கு வரட்டு வாதத்துக்கு சர்ச்சை பண்ணிருக்கலாம், அவர் ஹிந்துவா ஜெயினரா அவரா இவரா, அவர் பியூர்லி ஹிந்து தான், சனாதன ரிஷிகள் புண்ணியமானவர், வசிஷ்ட வாமதேவாதி மகரிஷிமாரி. அப்படி நமக்கு அந்த அறிவு வளர வளர அடக்கம் பண்ணணும். அதாவது மூணு சேராத விஷயம், சேர்க்கறது ரொம்ப கடினமான விஷயம், என்னென்ன? அன்பு, அறிவு, அடக்கம். இந்த மூணு அகாரமும் ஒண்ணு சேராது. அறிவு வளர வளர என்ன அப்படின்னா, இந்த அறிவை வளர்த்துக்கிறோம் இல்லையா, அறிவு வளர்த்து இது ப்ராடக்ட், இதோட பை ப்ராடக்ட் என்னன்னா கர்வம். தானே ஏறும், இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறுதோ, எத்தனை டிகிரி ஏறுறதோ வாங்குறோமோ சர்டிபிகேட் குமிய குமிய அதுவும் தானே வந்துருக்கும். கர்வமும் இன்னொன்று சேர்ந்து வரும், அசிகையும் வரும். இவனை விட படிச்சவனை பார்த்தாக்கு என்ன பண்ணுங்க, என்ன தெரியும், என்ன கவிச்சுட்டு இப்படிதான் போகும். அதனால அறிவு வளர வளர இந்த அடங்காமை தானே வரும். அதை சமணம் பண்றதுக்கு தான் இது முதல்லயே சொன்னேன், பை ப்ராடக்ட்னு சொன்னேன். நீங்க அறிவு அக்வயர் பண்ணிக்கணும்னு கிளம்பினேனாலே, புத்தகத்தை தூக்கின்னு கிளம்பினேனாலே, காலேஜில் ஃபீஸை கட்டினேனாலே, அப்ளிகேஷனை வாங்கினாலே வந்துடும். வாங்கறதுக்கு முன்னாலே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினோடனே அப்பா சொல்லணும், உனக்கு என்னப்பா தெரியும் அப்படிங்கிறான். அங்கேயே ஆரம்பிச்சிருந்தது. என்ன ஒரு உள்ளுக்குள்ள போகல, இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்கல மெடிக்கலுக்கு, அதுக்குள்ளேயே அப்பாவுக்கு என்ன தெரியும். அண்ணன் வாயிலுக்கு வந்துதான் ஆகும். அப்போ இப்படி என்ன சார் சொன்னாக்க வந்துதான் ஆகும் அப்படின்னா, அதை என்னதான் பண்றது, வரப்படாதுங்கிறேன், ஆனா வந்துதான் ஆகும். அது வராத என்ன பண்றது, அதுக்குத்தான் குருகுலம். அந்த குருகுலம் அப்படிங்கிற சிஸ்டம் எழுதி வச்சாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு வளர வளர இந்த அடங்கா வந்தோம், அத்தனைக்கு எத்தனை அதை உடலங்காய என்னவுனா அடியில கல்லை கட்டி தான் வைப்பான். ஏன்னா இது எவ்வளவு கடல் வேணுமா வளருதோ அவ்வளவு குளிர்ச்சிகளாக இருக்கணும். அது மாதிரி அந்த குருகுலத்தில் பெரிய சக்கரவர்த்தியோட பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த ஊர்ல பிச்சை எடுக்கிறவனோட பிள்ளையா இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுங்கிறது. நமக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்ல வெறும் ஷூலையும் டிராயர்லையும் சட்டையிலையும் இதுல தான் யூனிஃபார்ம் பார்க்கறோம். நமது சனாதன தர்மத்துல எதுல யூனிஃபார்ம்னு, அவனோட ஸ்டேட்டஸ்ல முதற்கொண்டு யூனிஃபார்ம் தான். அவன் ராஜாவா இருந்தாலும் இங்க பிச்சை எடுத்து தான் ஜாப் பண்ணும், பிச்சைக்காரனா இருந்தாலும் பிச்சை எடுத்து தான் ஜாப் பண்ணும் குருகுலத்துல. அப்படி இல்லாம ஒரு சிஸ்டத்துல அவ்வளவு அப்படி ஜாகிரத பண்ணினான்னா, அந்த அறிவு பிரகாசிக்கும். இந்த அகம்பாவம் அடங்காமை தானே இருக்கிற இடம் தெரியாது அறிஞ்சுக்கிறது. இதை தவிர வேற மெத்தடே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, ஒரு படிக்காத ரெண்டு பேர் ஒரு பஸ் ஸ்டாப்ல, படிக்காத ரெண்டு கிராமத்துல இருக்கிறவங்க நிக்கிறதுக்கும் நாலு குழந்தைகள் நிக்கிறதுக்கும், படிச்ச காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்காங்க. ஒரு பப்ளிக்ல எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணணும், எப்படி அதை மாதிரி ஒரு பேசிக் ஒரு நாகரிகம் கூட தெரியாதுதான் இருக்கு. காரணம் என்ன, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அந்த இப்படி மூணும் சேர முடியாமல், இதுல இந்த ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறது, அறிவும் அடங்காமையும். ஆனால் இந்த இவ்வளவுக்கு அவ்வளவு அறிவு இருந்தும், அறிவில மறையா இருந்தும்,
அடக்கத்துல மலையாக இருந்தார். இதுக்கு மேல நேற்றுக்கே பார்த்தோம் அன்பு மலையா இருந்தார் அப்படின்னா, அப்படி ஒரு பொங்கின்னு பிரேமை இல்லாத அன்பு இல்லாத யாருக்கும் அப்படின்னு மாறி கொடுத்துட முடியாது. இந்த கொடுக்கறதுங்கிறது என்ன அப்படின்னு, நம்ம கொடுக்குற சாமான்ல இல்லை 5 ரூபா கொடுத்துமா 10 ரூபா கொடுத்துமா 1/2 கிலோ கொடுத்துமா 1 கிலோ, இந்த மனசுதான். இவர் அடுத்த வாழ்க்கை பழம் கொடுத்துட வேண்டிதானே, அடுத்த வாழ்க்கை பசின்னா ராத்திரி அட்டையத்துல வந்துட்டா பசி நாளைக்குமே விஷாமனமாய் தான் சாப்பிட போறான், அதுக்கு எதாவது பழத்தை தானே கொடுக்கணும். ஆனால் கத்தி முதுகொண்டு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அங்கதான் பிரேமையோட உச்சம். ஐயோ அப்படி சாப்பிடலாம், பழத்தை கட் பண்ணி 4 பேர் இருக்காடு அப்படிங்கிறது. அந்த அன்பே உருவமாக இருந்த அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படிங்கிறது இல்லையா, அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன் கடவுள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வெளியில உருவகப்படுத்தி வச்சிருக்கு. இப்படி அப்படி இல்லாம வெளிய இது எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கிற ஒவ்வொரு குண விசேஷங்கள் தான். அந்த அன்புதான் சிவம், அந்த அன்பே சிவமா இருந்து அன்பு மலையா இருந்தவர், அறிவு மலையா இருந்து அடக்க மலையா இருக்கிறது தான் அவரோட பெரிய பெருமை. அதுதான் பெரியவர் பெரியவர் அப்படின்னு நாம் எல்லாம் கொண்டாடுறாப்புல இருக்கு. அந்த சர்வஜனுக்கு சர்வதோமுகம் அப்படின்னு சஸ்தான் சொல்லு. சர்வதோமுகம்னா இப்போ பிரசித்தமாக சொல்ல பன்முக தோற்றம் அப்படின்னு, ஒரே ஆள் பல துறைகளில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அந்த பன்முக தோற்றம் அப்படி. இந்த பன்முக தோற்றம் எப்படி இருந்தால் பெரியவா அப்படிங்கிறத இன்னைக்கு சர்வஜ காண்டத்தில் சிலதை பார்க்கலாம். இந்த சர்வஜ காண்டத்தில் மட்டும் நம்ம பெரியவாடை பார்க்கறது அவ ஈஸ்வரன் அவதாரம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போகணும். இந்த ஞாபகத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, ஈஸ்வரனுக்காக அப்புறம் இவருக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருக்கா, இவர் இதெல்லாம் பண்ணுறது பெரிய காரியமா அப்படின்னு நமக்கு சர்வசாதாரணமாக தெரியும். ஒரு சாதாரண மனுஷனாக எடுத்துட்டு ஒரு பார்த்தோம்னா என்ன, ஒரு மனுஷ வக்திக்குள்ள இவ்வளவு விஷயங்களா, இவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா, என்ன ஒரு அமானுஷ்யமாக இருக்கு அப்படி அப்படி பார்க்கறதே தான் ஒரு பிரமிப்பு இருக்கும். இப்படி கூட இருக்க முடியுமா ஒரு ஆளான, இப்படி கூட இருக்குமா ஒரு மனுஷ வக்திக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் வந்ததுன்னா அதுதான் நம்ம பக்தியாக மாறும். அப்படி தெளிவா சர்வதோமுகனாக இருந்தா அவரோட பன்முக தோற்றத்தை அவ்வளவு சுலபமாக வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம், வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வைபவம் அது. அவர் என்னன்னு சொல்லுது, அவரோட வேதசாஸ்திர புலமைகளை சொல்லுதா, புராண இத்திஹாச புலமைகளை சொல்லுதா, இல்லை அவர் ஒரு டாக்டர்னு சொல்லுதா, அவர் ஒரு இன்ஜினியர்னு சொல்லுதா, ஒரு ஆடிட்டர்னு சொல்லுதா, ஒரு பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லுதா, ஒரு மியூசிஷியன்னு சொல்லுதா, ஒரு சமயக்காரர்னு சொல்லுதா, ஒரு சாப்பாட்டாரன்னு சொல்லுதா, ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர்னு சொல்லுதா, என்னன்னு சொல்றது. இது இத்தனையும் சேர்ந்து சொன்னால் பெரியவர் அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லணும் தான். அப்போ ஏற்பட்ட அந்த பன்முக தோற்றத்தில் எல்லாத்தையும் பார்க்கறது சாத்தியம் இல்லை, இருந்தாலும் ஒரு சிலரை இப்போ நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அவரோட ஞாபக சக்தி உலக பிரசித்தம். பெரியவாரோட ஞாபக சக்திக்கு ஈடு என்ன அப்படின்னா பெரியவா தான். அவருக்கு ஞாபகம் சக்தி மாதிரி நமக்கு தெரிஞ்சு யாரையும் பார்த்ததில்லை. என்ன அப்படி போனத்தை வரத்தை ஏதாவது பார்த்தா கூட வாழ்ந்து அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். அந்த மெமரி பவரை என்னன்னு சொல்றது, இந்த மெமரி பவரும் ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தானே இல்லை, நீங்கள் எத்தனை தான் அங்கே கொண்டு லோட் பண்ணுங்க அத்தனையும் அதில் ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும். அது என்ன இந்த மெமரி பவரை, மெகா பைட்டா, கிகா பைட்டா, டெரா பைட்டா, பெரியவா பைட், அவ்வளோதான். எப்படி வேணால் ஸ்டோரேஜ் பண்ணால்
ஆனா இந்த கம்ப்யூட்டருக்கும் இந்த லௌகீக கம்ப்யூட்டருக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இது அப்பப்போ வைரஸ் வந்துடும், கரெக்ட் ஆயிடும், அந்த கரப்ஷனே கிட்ட போக முடியாது. வைரஸ் இல்லாத ஸ்டோரேஜ் கிட்ட எனி டைம் எப்ப போனாலும் ரிட்ரை பண்ணலாம். கரப்ட்னா என்ன தெரியுமா? அந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் வந்துடுது, வைரஸ் வந்துடுது அப்படிங்கிற அதேமா எல்லாரும் நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் அது பெற்ற கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர்ல இந்த வைரஸ்னா என்ன அப்படின்னு ரொம்ப தெரியாத இருந்தது. ஏன்னா நம்ம இடத்துல கம்ப்யூட்டர் வேணும்னா பார்த்தா கண்ணத்துல தரிசனம் பண்ணி போட்டோகிராஃப்ல இருக்கு. என்ன என்ன அப்படின்னா அந்த வைரஸ் வைரஸ்னா ஏதோ நினைச்சிருந்தது, இது ஏதோ ஒரு பூச்சி பூட்டு மாதிரி போல இருக்கு, ஏதோ டிபிக்கு கேன்சருக்கு இதெல்லாம் ஏதோ வைரஸ் வைரஸ் எல்லாம் சொல்றாங்க, பாக்டீரியா அது மாதிரி எதனால வந்து உள்ளுக்குள்ள பூந்துட்டு விஷயத்தெல்லாம் போயிடுமா அப்படின்னா கடைசியில அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஐயோ அப்படி இல்லை இந்த வைரஸ்னா இது ஒண்ணும் இல்லை, தவறான இன்ஃபர்மேஷன் உள்ள போயிடும், அவ்வளவுதான், மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிடுனா என்ன பண்ணணும், இந்த நல்ல இன்ஃபர்மேஷனா வெளியில வரக்கூடாது, அது பெற்றுரும். அத மாதிரிதான் நம்மளோட இந்த பிரெயின்லையும் ஏதாவது ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ள போய் வைரஸ், நம்ம எல்லாரும் வைரஸ் அஃபெக்ட் ஆயிடலாம், மென்டலி கரெக்ட் ஆயிடலாம். அதனால என்னதான் நல்ல விஷயங்கள்னாலும் ஏற மாட்டேங்கிறது, வெளியில வரமாட்டேங்கிறது அனுஷ்டானம். அதுதான் சத்தியஸ்வரூபமாச்சு. அதனால சத்தியத்துக்கு முன்னால எங்கே அசத்தியம் போய் உள்ளுக்குள்ள போற முடியுமோ? போற முடியல. அதனாலதான் அங்க கரெக்ட் ஆக முடியல. ரைட் கிட்ட தப்பு போக முடியாது, வெளிச்சத்துக்கு இருட்டு போக முடியாது, இருட்டு வெளிச்சமும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. அப்படி ஒரு ஞாபக சக்தி, ஞாபக சக்தினா வேடிக்கை நமக்கெல்லாம் மறந்து போயிடும். ஏன் அவாவாளுக்கே மறந்து போயிடும், இவாவோட குடும்ப விஷயம்லாம் அங்க போய் கேட்டுப்பான் மறந்து போயிடுது அப்படின்னு. இவாளோட டைவர்ட்டா அவனை வச்சுக்கணும். ஒருத்தருக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல, குடும்பத்துல ஏதோ போனா பிரச்சனை தான் பார்த்தா அவன் சொல்லிட்டு இவன் குலதெய்வத்துக்கு போய் ஒன்னும் பிரீத்தியே பண்ணல, அதனால்தான் உங்க குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம்லாம் வந்துருக்கு, குலதெய்வத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணி ஏதோ பிரீத்தி பண்ணு அப்படின்னு. குலதெய்வமே எங்க இருக்குன்னு தெரியல, அவ்வளவு நல்ல சாதுக்கள் எங்க பண்றது கடைசியில எந்த பிரச்சனத்துல வரும் வரல, பிரச்சனத்துல குலதெய்வத்துக்கு தோஷம் தான் சொல்ல புரிஞ்சுது, எந்த குலதெய்வம் அதுக்கு என்ன தோஷம் என்ன கோபத்துல இருக்கு தெரியல. ஓடிவா காஞ்சிபுரம் பெரியவாட்ட கேட்ட இவா கேரளாலே வந்திருக்கா, தெரியுவா சிரிச்சா சிரிச்சு உங்க குலதெய்வம் என்னன்னு கேட்டா எடுத்து சொல்லுங்க, இவரோ சொல்லித்தான் ஆகணும். என்ன பண்ணா திருக்கால ஞானி தான் இருந்தாலும் ரொம்ப அஞ்ஞானி மாதிரி நடிக்கிறது, அவரோட சுவாவமா இருந்ததுனால ஒண்ணும் தெரியாத மாதிரி தான், ஆஹ் காது கேட்காத மாதிரி கண்டு தெரியாத மாதிரி, அப்பதானே ரசமா இருக்கும். ஒரு வேஷம் போட்டாச்சுன்னா அந்த வேஷத்துக்கு உண்டான ஒரு ரோலே ஆக்ட் பண்ணினாதானே அவர் பெரிய நடிகர் அப்படின்னு பேசுவாங்க, நடிகர் திலகமா இருக்கலாம் இல்லைன்னா வழிஞ்சாரு தான் தன்னோட சொரூபத்தை காமிச்சா தான். இப்படி ஈஸ்வரில் இருந்தா உன்னை கேட்டான் உங்க தாத்தா பேர் என்ன, ஓம்பேர் என்ன, உங்க தாத்தா பேர் என்ன, இப்படி ஈ பண்ணினா கேட்டு வீட்டு வரத்தை பார்த்தா ஒரு தலைமுறையில விசாரிச்சுமே வர திருப்பி திருப்பி வைத்தியநாதன் வைத்தியநாதன் பேர் வந்தது. உடனே குழு படுத்து கொடுக்குறான் அடிக்கடி வைத்தியநாதன் வைத்தியநாதன் வருத்த பேர் வருது, அதனால தோன்றது உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் தான் குலதெய்வமா இருக்கணும், நீ வைத்தீஸ்வரன் கோவில் போய் ஒன்னா பண்ணு, இப்ப அது குலதெய்வமா இல்லைன்னாலும் நீ அவருக்கு போய் ஒரு அபிஷேகம் கட்டினாலும் ஒன்றும் குறைச்சிருந்த ஏன் நஷ்டமாயிடுங்க, நான் வைத்தியநாத சுவாமிக்கு தான் பண்ணி கட்டினாலும் இல்லை இப்படி பண்ணி பாரு. ஆச்சரியம் என்னென்ன இந்த பண்ணி பார்த்தா இது தெளிவாசனத்துக்கு கூட அங்கே எல்லாம் பண்ணியாச்சு, பிரச்சனைகள்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாப்புல போயிட்டு அப்புறம் திருப்பி ஜோசியத்துக்கு போனான், எல்லாம் போயிட்டு அதான் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கே எல்லாம் தோஷம்தான் போயிட்டு அப்படி
இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு வைக்கிறாதான் அப்படின்னு. அப்புறம் அவர்கள் ரொம்ப தெளிவாகிட்ட பிரியம் வந்தது. தெளிவாக எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்ன வேற ஒன்றும் இல்லை. இந்த கேரளாவில் இருக்கிற எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து போனவா தான். பரசுராம க்ஷேத்திரம்னு பரசுராம கிரியேட் பண்ணுறது குறிப்பாக சோழ தேசத்தில் இருக்கிறவாள்லாம் கழிச்சுன்னு போனது. அதில் பல பேர் இங்கேருந்துமே இங்கே பெற்றாக இருக்கா. ஆதிசங்கரோட ஆச்சாரியாரோட பூர்வீகமும் தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சிவபுரம் அப்படிங்கிறது. அந்த சிவபுரத்துக்காரால் தான் அங்கே போய் இருந்தது தான். இந்த சிவபுரத்துலேருந்து போனதுனால தான் திருச்சூர் அப்படிங்கிறது இதே பேர் தான். எந்த இடத்துலையும் புதுசாக ஒரு காரணியோ ஒரு இது என்னன்னா வந்தவா என்ன பேர் வைப்பாங்க, தங்களோட பூர்வீகம் ஒரு பெரியவே வைப்பாங்க. இங்கே ஜெர்சின்னா அங்கே நியூ ஜெர்சி ஏதாவது உள்ள பின்னா ஏதாவது ஆட் பண்ணிப்பேன். அது மாதிரி இந்த சிவபுரத்தை சென்றுவா அங்கே போனால் சிவபுரம் திருச்சிவ பேரூர், அதுதான் சிவபுரம். திருச்சூர் திருச்சூர் அப்படிங்கிற மருவி இருக்கு திருச்சிவ பேரூர். இவாளும் இங்கேருந்து போனாள், பெரியவாளோட மூதாதைகள் அங்கேருந்து போனாள். அதனால தான் அப்பாவுக்கு பேர் சிவகுருன்னு பேர். வேற எந்த ஊர்லேயும் சுவாமிக்கு பேர் சிவகுருன்னு கிடையாது. இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபுரத்தில் தான் சுவாமியோட பேர் சிவகுருநாத சுவாமி. அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியல சொல்கிறேன். நானும் எல்லா ஊரூராக சுற்றினேன். இந்த சிவகுருங்கிற பேர் நான் ஆச்சாரியோட அப்பா பேர்த்தவரை வேற எங்கேயும் கேள்விப்படலை. அப்புறம் கும்பகோணத்தை இருக்கிறதே தான் அந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் பார்த்தா கும்பகோணத்தை சுற்றி சிவகுரு தீட்சகர்லேருந்து சிவகுருநாத செட்டியார்லேருந்து எல்லா வருணத்துலேயும் சிவகுரு பேர் இருந்தது. அப்புறம் தான் இந்த கோவிலில் பார்த்தா சுவாமி பேர் சிவகுருநாத சுவாமி. அப்புறம் என்னோட ஆராய்ச்சியை தொடர்ந்தேன், கண்டுபிடிச்சேன் இங்கேருந்து தான் வாழலாம் போயிருக்காங்க. அப்புறம் ஆச்சாரியா காலத்தில் இந்த திருச்சூர்லேருந்து காலடி வரைக்கும் போய் செட்டில் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் பூர்வீகம் திருச்சூராக இருந்ததுனால தான் குழந்தை பிறக்கணும்னு இங்கே வந்து பஜனம் இருக்கா அப்பா அம்மா. ஏன் அங்கேயே காலடியில் இருக்கக்கூடாதா, இளைஞர் சுவாமியை நினைச்சிட்டு இருக்கக்கூடாதா, குருவாயூர் போகக்கூடாது இல்லை. ஏன்னா இங்கே திருச்சூரில் வந்து முதல்ல செட்டில் ஆகி அப்புறம் காலடிக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் குழு அப்படின்னு தெரியவாங்க கண்டுபிடிச்சு தன்னோட ஆராய்ச்சியில் சொல்வார். அப்படி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரபியாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், இப்படி தான் அவரோட பன்முகம். அந்த ஞாபக சக்திங்கிறது அவ்வளவு பிரமாதம்னு சொன்னேன். ஒரு நாள் டி கே ஜெயராமன் வந்து பாடியிருந்தார், பெரிய மகாமேதை, எல்லாம் பாட்டெல்லாம் ரசிச்சிருந்தா பெரியவா விசாரிச்சு. அக்கா டிவிக்கா சௌக்கியமாக இருக்காடு டிகே கிட்ட அவருக்கு விசாரிச்சு விசாரிச்சுட்டு உங்கள் அக்காவ சிபி ராமசாமி கொடுக்கலான்னு பார்த்தது உனக்கு தெரியுமோ? அவ அக்காவுக்கு எத்தனை ஜாதகம் வந்து யார் பார்த்தா சுஜி பிஞ்சிதுன்னு அவருக்கு தெரியல. இவன் ஞாபகம் நீங்க ஆச்சரியப்படுவீர்கள், திகேந்திரன் அசந்து விட்டார். அவருக்கே அப்பதான் நியூஸ் அது தெரியும். ஓ நம்ம அக்காவுக்கு சிபி ராமசாமி கொடுக்கலான்னு பார்த்துருக்கா அப்படின்னு பட்டமாக்கே ஞாபகம் இருக்குமோ தெரியாது. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா இதை கூட ஞாபகம் வச்சுக்கப்பா அப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தரும் வந்தா இப்படி எல்லாம் யோகா பண்ணினாப்புல கிடு கிடு கிடுன்னு எடுத்து விடுவா. விட்டா அந்த ஞாபக சக்தி வந்து ஆச்சரியமா இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா அங்க எக்ஸ்ட்ராவா எதுவும் கிடையாது. அப்படியே ஸ்வயமா நான் இருந்ததுனால, போதஸ்வரூபமா இருந்ததுனால, ஞானஸ்வரூபமா இருந்ததுனால இது ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி ஞான திருஷ்டி அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரியவாளோட ஞான திருஷ்டி அப்படிங்கிறது அந்த ஞான திருஷ்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிட்டு முன்னால் அப்படி பட்டம்லாம் போய் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஒத்தர் பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தர், இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டு. ஒன்றும் அவ்வளோவா பெரிய வாழ்க்கைலாம் ஈடுபாடு கிடையாது. இந்த ஃப்ரெண்டோட கம்பல்ஷனுக்காக அழிச்சுனதுக்கு வந்திருக்கு. ரெண்டு பேரையும் பற்றி விசாரித்தா பிரசாதம் ஒப்புனைக்கு அப்புறம் திராட்சை பழம் வச்சிருக்கு. அதுலேருந்து ரெண்டு திராட்சை பழம் பிச்சு ரெகுலராக வரவருக்கு கொடுத்தா மீறி அப்படியே கொலை இருந்தது. அந்த கொலையோட இருந்தது அந்த புதுசாக வந்தவர்கள் கொடுத்தா. ஏன் அந்த பாரபட்சம் ஆடு கதையை ஒட்டி கொடுக்காதோ
இவருக்கு ரெண்டு அவருக்கு கொலை என்ன புதுசாக வந்திருக்காரு அவரை தான் சந்தோஷப்படுத்துறதுக்கா இல்லை வேடிக்கை என்ன அப்படின்னா வீட்டில் போய் அந்த கொலையோட கொடுத்த பெரிய வகையால் பிரசாதம்னா ஆளுக்கும் ஒன்றா எடுக்குந்தான் மொத்தம் எப்படி வீட்டில் 27 பேர் கொலையோடு கொடுத்தது 27 இருந்தது ஆளுக்கு ஒன்றா எடுத்தா ஒன்று தான் வந்தது இவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு கொடுத்தாலே இவனு இவர் சம்சாரம் தான் வீட்டில் ரெண்டு பேர் மொத்தத்தில் ஆளுக்கு ஒன்று தான் வந்து ஒரு புதுஷாக வந்திருக்கு எங்காத்துல 27 மெம்பர்னு சொல்லி வந்தாரா ரேஷன் கார்டு தூக்கி வந்தாரா அதான் சந்தேகம் அதே மாதிரி இவாளோட பெரிய டாக்டர் வைத்தியம்னா ரொம்ப சுலபமாக சொல்லுவேன் எல்லாம் பாட்டி வைத்தியம்தான் ஆனால் டாக்டர்ஸ் தான் ஆச்சரியப்படுறாப்புல இருக்கும் டாக்டர் ரங்காச்சாரியின் பெரிய மேலே பெரியவாங்கியது தண்டையார் கட்ட போயின்னு இருக்கா சென்ட்ரல் ஸ்டேஷன் தாண்டி ஜிஹெச் வழியால் போனால் போனோன்னு அப்படி திரும்பி பார்த்துட்டு கண்ணன்னு பெரியவாட்ட கைங்க அவர்கிட்ட சொன்னேன் இது யாரோட சிலை இவர் தெரியுமோ அப்படின்னு டாக்டர் ரங்காச்சாரி சிலை ஜிஹெச் பாஷல்ல இன்னைக்கும் இருக்கு டாக்டர் ரங்காச்சாரி இவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு தெரியாது ரங்காச்சாரி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கிறதுனா தெரியாது பெரிய டாக்டர் மகா கட்டிக்கார என்னை வந்து பார்த்துருக்கார் என்கிட்ட பெரிய உங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கு அவர் வந்தாருன்னா எனக்கு தெரியாது அவர் வந்து கிட்ட பேசிக்கிட்டே ஒரு நாளைக்கு சொன்னார் என்னமோ அத்தைங்கிறன் பைனங்கிறன் அப்புறம் ஆத்மாங்கிறன் ஜீவாத்மாங்கிறன் என்ன இல்லாமல் சொல்லு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல நாங்களும் ஏதோ டாக்டர்னு படித்து ஒரு நாளைக்கு 100 பேரை அடுத்தடுத்து தச்சுருக்கோம் நாங்களும் தான் தேடி பார்த்தாச்சு ஒரு இடத்துலையான நீங்கள் சொல்ல எந்த ஆத்மாவா பரணாத்மாவா ஜீவாத்மாவா அல்பாத்மாவா எங்கே இருக்குன்னு தெரியல நாங்கள் கண்டாலும் பார்க்கல அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தது பெரியவாரில் ஐயோ பாவம் கேட்டுருந்தது அப்ப தெரியலன்னா அது இல்லைன்னு அர்த்தமோ கண்ணுக்கு தெரியாத எப்படி நம்புறது நம்மளோட நாஸ்திகவாதத்தோட அடிப்படையே என்ன அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் சத்தியம் இது வேதாந்தத்துக்கு நேர ஆப்போசிட் வேதாந்தம் என்ன சொல்றது கண்ணுக்கு தெரியறது அத்தனையும் அசத்தியம் கண்ணால புறனால கிரகிக்க முடிஞ்சிருக்குன்னா அது ஈஸ்வரனா இருக்க முடியாது கடவுள் இருக்காரா முன்னால கொண்டு நிறுத்து அப்படின்னா நிறுத்த முடியாது நிறுத்துக்காருன்னா அவர் கடவுள் இல்லை அப்படி முன்னால நின்று உன்னால பார்க்க முடிஞ்சுக்கிட்டு உன் கண்ணுக்குள்ள அனுப்பி விட்டாருன்னா அவர் கடவுள் இல்லை அதனால கண்ணால நாம இதோட அடிப்படையில தானே வச்சிருக்கோம் நம்மளோட எல்லாமே நம்மளோட சித்தாந்தம் முழுக்களும் நம்ம எதை வச்சிருந்தோம் அப்படி மாடல் சித்தாந்தம்னா இந்த பேசிக்கான இந்த நாஸ்திகவாதத்தில் நம்ம கண்ணுக்கு என்ன தென்படுறதோ இதுதான் சத்தியம் உடனே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணோம் சயின்டிஃபிக்காக அலையலாம் இதை விட அபத்தம் கிடையாது ஆன்மீகத்தை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அது ஆன்மீகம் இல்லை அது பண்ண முடியாத அதுக்கும் மேலே ஒரு நம்பிக்கையில வர வேண்டியது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சக்கரை திரிக்கும் அப்படின்னா எப்படி திரிக்கும்னு என்கிட்ட சொல்லணும்னா என்ன பண்ணணும் நீ அள்ளி வாயில போடும் திரிச்சுன்னா என்னன்னு சொல்லு நீ அடுத்தவனுக்கு சொல்ல எப்படி திரிச்சதுன்னு சொல்ல முடியுமா உன்னால அடுத்தவன் என்ன சொல்லு மீன் வாயில போட்டுக்கோங்க அது மாதிரி நீ ஸ்வயம் அனுபவிச்சாதான் இது புரியவே வழி அனுபவிக்காதையும் உன்னோட யுக்தியினால இதை கண்டுபிடிச்சிட முடியாது தெரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்படி இல்லை தெரியா சொல்லி சொன்னான் சரி நீனும் அறுக்கிறேன் தைக்கிறேன் அப்படிங்கிறது நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் ஹார்ட் ஆப்ரேஷன்ல எங்க இருக்குன்னு தெரியல பரமாத்மா ஜீவாத்மா வாஸ்தவம் தான் ஒத்துக்க முடியாத விஷயம் இப்போ முட்டை வேற பேஷண்ட்ல ஏதானும் பெயிலுரை காலமாகிட்டாக்க நீ சர்டிஃபிகேட் கொடுப்பியோ கொடுத்துதான் அஸ் எ டாக்டர் அது பேர் என்ன டெத் சர்டிஃபிகேட் என்னோட கடமை கொடுக்கணும் அப்ப டெத் சர்டிஃபிகேட்ல என்னன்னு கொடுப்பேன் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டார் டெத் சர்டிஃபிகேட் என்ன கொடுப்பீங்கன்னா
என்னென்ன வேணும்னு தெரியும். எதுக்காக சொன்னா உமதான் பிரக்ஷணம்னு நமஸ்காரம் பண்ணணும். நான் 13 வயசு மொட்டை அடிச்சுட்டு இப்படி எதோ உட்காந்துட்டு இருக்கேன், அன்னியிலேருந்து கீதையை படிக்கிறேன், அக்ஷரத்துக்கு அக்ஷரம் சந்தேகமாகவே இருக்கு, என்ன தீரமாட்டேங்கிறது. அப்படி நானும் 80 வருஷமா படிச்சிருந்திருக்கேன், இன்னும் கீதையில எதை தொட்டாலும் சந்தேகமாகவே தான் இருக்கு. நமக்கெல்லாம் இருக்கட்டும், அப்படி பகவான் வாச்சு பகவானே நேர சொல்லியிருக்கான், நேர ஒருத்தன் கேட்டுருக்கான், பிரிய சிஷ்யன், அதுவும் சாதாரண சிஷ்யன் இல்லை. சுவாமி கீதையிலே சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவனாத்தனால உனக்கு இதெல்லாம் சொல்றேன். அப்பேற்பட்டவனுக்கு அர்ஜுனோவாச்சு சித்தைக்கு வருகிறோம் சந்தேகம், நேர சொல்லுவோம் சொல்லி கேட்டே சந்தேகம் வந்துருத்தும். அப்படின்னா நம்ம படிக்கிறவாளுக்கு சந்தேகம் வந்து கேட்கவே வேண்டாம். இப்படி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துதான் இருக்கு. அப்படி அடிக்கடி அக்ஷரத்துல கட்சியில சந்தேகம் உங்களுக்குலாம் இருக்கிறதே உனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தானே வந்து தெரியாது. எப்பேற்பட்ட பெரியவரா இருக்கணும் நீ வருவரா காஞ்சிபுரம் மக்கள் சந்தேகம் கேட்டு எங்க வந்த கீதையை சொன்னாலும் அவனே மொட்டை வச்சுட்டு கட்டாய குளத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்பேன். இதான் அடக்க சுரூபம். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், கால நேரம் கேட்டு யாரையா கேட்ட ஒரு சந்தேகம் அப்படின்னு மாட்டி விடுவோம். நம்மளாவே போய் மாட்டா அப்படி ஒரு பெரிய சுரூபம். அதுதான் அடக்கம் அமரவும் இருக்கும். அப்படின்னா அந்த அடக்கம் அறியா அந்த அறிவு வளர்ச்சி முதிர்ந்ததுன்னா அப்படிதான் இருக்கும். எதையும் ஒன்றும் அழட்டிக்கவே மாட்டான். நாம எல்லாரும் பண்றதுக்கு அழட்டிக்கிறதும் உடனே டென்ஷன், தொட்டத்துக்கெல்லாம் டென்ஷன், பஸ் வரலா டென்ஷன், பால் வரலா டென்ஷன். நல்லதா போச்சு, இன்னைக்கு ஒரு நாளான பெரியாசனத்தை கேட்கலாம், காப்பி குடிக்காத இருக்கலாம், தோண மாட்டேங்குது. சர்வஜன் அப்படின்னா எங்க என்ன நடந்தாலும் சர்வத்துக்கும் சாட்சி பூதம், சர்வஜீ சாட்சி பூதம், பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி. இந்த ஸ்லோகத்தை போல என்னை குருவை வர்ணிக்க வேற ஒரு ஸ்லோகம் வீடு. ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சி பூதம் பாவாதீதம், உன்னோட கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. திரிகுணரகிதம் சத்குரு தன்னமா, அப்பேற்பட்ட பாவாதீதமான வஸ்து இல்லையாது அப்பேற்பட்ட சத்குரு. சர்வதீ சாட்சி பூதம் இல்லையா, அதனால்தான் நம்மளோட எங்க என்ன நடந்தாலும் இது ஞான திருஷ்டினா அதோ தனியா போட்டு போய் இன்னும் ஒரு பெரிய சித்து வேலை இல்லை. சுயமா இருக்கிறதுனால சர்வசாட்சியா இருக்கிறதுனால எங்க என்ன நடந்தாலும் நடந்தா இல்லை, சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால மனசுல ஓடினாலே அது தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் தெரியா யாரு வேணாலும் நம்ம நினைச்சதை சொல்றது காரணம் என்ன அப்படின்னு, அந்தரியாமியா அதுதான் இருக்கு, அதுக்கு தெரியாத உன்னால என்ன நினைச்சு முடியும், உன்னை நினைக்க வைக்கிறதே அதுதான். சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா, அப்பேற்பட்ட புத்திஸ்வரூபமான காமாட்சி சுரூபம் இல்லையாவா, அவர்தானே நினைக்க வைக்கிறது. அதனால அவர் சொல்றதுல என்ன பெரிய கஷ்டம், ஒரு தம்பதிகள் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் உள்ள தம்பதிகள் தெரியவா சொல்றத முடிஞ்ச மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வருவா, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் அவளால முடியல, அபியாசத்தினால பழக்கத்தினால என்னென்ன காப்பியை விட முடியல. இவரு எங்க போனாலும் முதல்ல நமக்கெல்லாம் காலங்காலத்தால டேய ஆரம்பிக்கிறதையே காப்பியில தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு, அவருக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறதையே காப்பியில வைக்கிறது தான். இப்படி இருந்துதா அவளும் பார்த்தா ஒரு மாதிரி கெல்வியா பண்ண, என்ன பெரிய பெரிய காரியம்னா நம்ம பண்றோம், ஒரு அல்ப விஷயம் இந்த காப்பியை நம்மளால கடக்க முடியும், இது வேறுக்கா ஏன் சொன்னா தெரியுமா அப்படின்னா, இந்த காப்பி நமக்கு என்ன விரோதியான்னு, இந்த காப்பி கட்டியும் அவரோட சிருஷ்டி தானே, ஏன்னா அதை நம்மளை அடிமைப்படுத்துகிறது, அதை குடிக்கலாம் தலை வலிக்கும் கால வலிக்கும் இது வராது அது வராது என்னெல்லாமோ படுத்துறது. அதனால இந்த அடிமையா, அதாவது ஒரு விஷயத்தையும் இதை குறிச்சு விக்கரை குறிச்சு அடிமையானாதான் அடிமையினாதான் கெடுதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை அப்படிங்கிற வந்துருக்குன்னா அது அடிமை தான், அது நமக்கு கெடுதல் தான். அதாவது இப்ப நான் அதுக்காக தான் தெளிவாக சொன்னேன். இவாளுக்கு பார்த்தா இப்படியே வரணும்னா ஒரு நாளைக்கு கணவன் மனைவி சரி தீர்மானம் பண்ணி நாளையிலேருந்து காப்பியை விட்டுறதுன்னு ரிஷி மஞ்சள் வாங்கி விட்ட உத்தியாவனம் ஆயிடுச்சு முதல் நாள் விட்டாச்சு. ஆனால்
என்ன ஆயிடுச்சுனா உலகமே சூன்யம் ஆகிட்டாப்ல இருக்கு. காப்பி இல்லா அது படிச்சின பாடு இல்லாதது போது தான் தெரியுது அது என்ன காரியம் பண்ணிட்டு. போன பார்த்தீங்கன்னா உடனே எரிச்சலா வருது. யார் பேசுறா? பெல்லன்னு சொல்லு. இப்படி ஆயிடுச்சு. எத்தனை நாள் தாங்கிட்டு? 3 நாள் தாங்க முடியல. பார்த்தா அப்பாடி இந்த நரகரஸ்தான் நம்மளால முடியாதுப்பா. நாமளா என்ன பண்ணிட்டோம்னா இன்னொரு 3 நாள் தாண்டிட்டோம்னா அது தன்னோட கைலேசையை காமிச்சு ஓஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஜெயிச்சுடலாம். அந்த ஓயறதுக்கு முன்னால்தான் தோத்து போயிடுவோம். அது மாதிரி இவாளும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ விடுறதையும் தீர்மானம் பண்ணிட்டாச்சு. இப்போ ஆயிடுச்சு. விடவும் முடியல. 4ஆம் நாள்லேருந்து காஃபி பழையபடி ஆரம்பிச்சு விட்டோம். ஆனால் ஒரு சின்ன திருத்தம் பண்ணிட்டோம்னா இப்படி விடுறா விடுறோம்னு சொல்லிட்டு விடவும் விட்டுவிட்டு திருப்பி பிடிச்சாக்க அது என்னமோ மனசு ரொம்ப ஒருத்தமா இருந்தது. பெரியவா படத்தை பார்க்கவே பயமா இருந்தது. அதுக்கு ஒரு யுக்தி பண்ணி நல்ல விடிகாலத்தால் 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பரி காஃபியை கலந்து கொண்டு நேர நேரடிய கர்த்தவியம் தெய்வ ஆத்மீகம்னா அந்த இதுதான் உத்திஷ்டு காபி குடிக்க நேரடியம் பண்ணிட்டா பகவத் பிரசாதம் ஆயிருக்கும். எப்படி நான் வேலை செய்யறது பாருங்க. நேரடியம்னா ஒரு மாதிரி குடிக்க ஆரம்பிச்சுட்டா இப்போ மனசு ஒரு மாதிரி சொன்ன மன சமாதியதான் சமாதானம் அடைஞ்சு விட்டு சரி ஈஸ்வர பிரசாதம். ஒரு வாரம் கழிச்சு பெரியார் தரிசனத்துக்கு போனா சுவாமிகள் யாரோடய ஒரு கழகரோட உட்காந்து பேசிட்டு இருக்க இவா ஏதோ நமஸ்காரம் எல்லாம் வாங்கி வந்து பழத்தை வச்சுன்னு அப்படி நின்றுட்டு அந்த யாரோ முக்கியமா பேசிட்டு அவர் அந்த நிறையோட பேசணும். அவரோட என்ன டாபிக்னா காபி டாபிக். ரொம்ப பொருத்தமா இவாளே அது மறந்து போய் இங்கே வந்தா இங்கே இதே டாபிக் காப்பியை பற்றி வந்து காரசால விவாதம் நடந்துட்டு பிரமாதம் சொன்னிருக்கான். நிமிந்து பார்த்தா இவா ரெண்டு பேரும் திரும்பதி கண்டுக்கிறாள்லையும் நீ எங்க காப்பி குடி வாங்குவ உடனே சொன்ன நீ காப்பி குடிச்சா இவாளுக்குதான் முடிக்கணும். அது என்ன காப்பியோ என்ன வாசனையோ அது எங்கதான் எந்த கடையில தான் வாங்குறானோ தெரியாது. அப்படி ஒரு காப்பி தினம் முடிச்சிருக்காரு நேரடியாக. இதான் சர்வதேச சாட்சி. நீ என்ன நினைக்கிறியோ என்ன பண்றோ அப்படியே அக்செப்ட் பண்ணும். அப்ப ஏற்பட்ட சர்வக்கிய நினைப்பா ரொம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப அவ்வளவு ஜாக்கிரதையா மூணி பார்ப்பான். ரொம்ப சட்டிலா இருக்கிற விஷயங்கள்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணுவான். ரெண்டு பேர் வந்திருக்கா ப்ரொஃபஸர். ஒருத்தர் மேக்ஸ் ப்ரொஃபஸர், இன்னொருத்தர் சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர். அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன் உனக்கு எந்த அப்படின்னா வால்டேர். அந்த ஊர் இங்கேருந்து எவ்வளவு தூரம் உனக்கு என்ன? உடனே அவர் சொல்ல அபவுட் 1000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. உடனே அபவுட்டா நியாழியா தூக்கி அறி போட்டுது. அபவுட்டா நியாழியா அப்படின்னா இப்ப அபவுட்டுக்கு மறந்து போயிருக்கு நியாழிக்கு மறந்து எதுக்காக இப்படி சொல்றது? இப்ப என்ன 1000 கிலோமீட்டர்னா இப்ப என்ன அவ்வளவுக்கு தானே சர்வே பண்றாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு கூட குறைச்சி இருந்தா இவருக்கு ஏன் அப்படின்னு அதுதான் பெரியவாட்ட. ரொம்ப பர்ஃபெக்ஷனா இந்த கோர் அவளுக்கு இருக்கிறதுனால நம்மளை அப்படி பண்றதுக்காக தானே வந்திருக்கான். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தானே அவர் சொல்ற. அவர் பார்த்தார் முழிச்சர் அவட்டுக்கும் நீ அடிக்க மறந்து விடுத்து சொல்ல தெரியல. ஒன்னே பெரியவா சொல்லலாம் ஏத்தி கேட்டேன்னா அபவுட்னா ஏறத்தாழன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கலாம். நியோழின்னு வச்சுக்கோ 1000 அதுக்கு உள்ள. நியோழின்னா 1001 இருக்க முடியாது. 1000 இருக்கலாம் இல்லது 99 இருக்கலாம். 900 அப்படிதான் கீழே தான் இருக்கணும். அதனால கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம். இது ஏறத்தாழ அது கிட்டத்தட்ட.
ஆனா இங்கதான் கிளாஸ்க்கு வரணும். அதுக்கப்புறம் அவர் இன்னொரு இடத்துக்கு போவார். இதை தவிர இப்படிதான் இருக்கும். அதாவது என்னென்ன வாத்தியாரா இருக்க, நீ பாடம் சொல்லித்தர, எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவருக்கு டீச்சு, அவ்வளவுதான். அடுத்து இவரை பார்த்தா முதல்ல இப்படி ஒழிஞ்சுக்காரு. அடுத்து நம்மள்கிட்ட தான் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு, சான்ஸ்கிரிட் எம்ஏ அப்படின்னு. இருந்தாலும் பயமா இருக்கு, ஏதாவது ரகுவம்சத்துல சென்று கொடுத்துட்டாங்க. உடனே ஓ அப்போ இனிமேதான் சம்ஸ்கிருதம் படிக்க போறேன்னு சொல்லு அப்படின்னு அறிவு போட்டு சான்ஸ்கிரிட் பட்டம் வாங்கி எங்கேயுமே சர்டிபிகேட் ஆற்ற மாட்டேன், இனிமேதான் சம்ஸ்கிருதம் படிக்க போறேன்னு சொல்லுவேன். அவருக்கு தலையை சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எபவுட் நேரடியெல்லாம் ஓடி போயிருக்கு. உடனே சொல்றா எதுக்கு சொல்றீங்கன்னா, ஏதோ இந்த சாகித்யம் வியாகரணம் இதை மாதிரி படித்தாதான் சமஸ்கிருதத்தை படித்ததாகும். இப்போ தமிழ் எம்ஏ, இங்கிலீஷ் எம்ஏ, மியூசிக் எம்ஏ அப்படின்னா அவனே மியூசிக் எம்ஏ படிச்சதா அதெல்லாம் கச்சேரியாக பண்ண முடியும், பண்ண முடியாது. அது மாதிரி இதெல்லாம் என்னென்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் படிக்கலாம். சமஸ்கிருதம்னா என்னென்னா சமஸ்கிருத எம்ஏல படிக்கலாம், தமிழ்னா என்ன தமிழில் எம்ஏ படிக்கலாம், இப்படி தான் படிக்கணும். அதை அந்த அந்த என்ன சப்ஜெக்டுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இது. இனிமே இந்த வியாக்கரணம் இது மாதிரி சிரோமணி படிச்சீங்கனால்தான் அதில் போய் சம்ஸ்கிருதம்னாலே என்னன்னு தெரியும். அதனால அதை எப்பயிலேருந்து படிக்க ஆரம்பிக்க போல படிச்சுக்கோங்க. அவர் வந்து அப்பா என்னைக்கும் இதுக்கும் இப்போ தான் வித்தியாசம் தெரிஞ்சு பயிற்றுவான், ரெண்டு பேர் தாராளமாக பயிற்றுவாங்க. பட்சே ஒரு பையன் வந்தான், எந்த ஒரு அப்படின்னு குமோணம் என்ன படிக்கிற பிஎஸ்சி சப்ஜெக்ட் பாட்டனி அப்படின்னா, எங்கள் அதில் தட்டில் எல்லாம் இருக்குது அதில் வெத்தலை வச்சிருக்கு. உடனே கேட்டான், நீ பிஎஸ்சி பாட்டனிங்கிற இது என்ன தெரியுமோ அப்படின்னா, வெத்தலை தெரியும், இதுக்கு பாட்டனிக்கல் நேம் என்ன ஏதோ சொன்னான், இது ஏன் வெத்தலைன்னு பேர் இருக்கு, பாட்டனியில் இதையாக செஞ்சிருவா வெத்தலை ஏன் பேர் வந்துருக்கா, அப்பா அம்மா வந்து போய் கேட்கணும் ஏன் பேர் வச்சா. உடனே பெரியவா சொல்கிறா, அவன் பார்த்தான் எனக்கு இதுதோ நான் வெத்தலையை பற்றி வேணால் படிச்சுருக்கேன், எனக்கு இத்தனை நரம்பு இருக்குது இத்தனை காம்பு இருக்குன்னு வேணால் சொல்கிறேன், ஏன் வெத்தலைன்னு பேர்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லைடா அந்த செடி கொடிகள்லேயே வெறும் இலை இருக்கிறது இது ஒன்று தான், இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பூ இருக்கும் காய் இருக்கும் பழம் இருக்கும், சிலருக்கு மூணும் இருக்கும் சிலருக்கு ரெண்டு இருக்கும் சிலருக்கு ஒன்றானும் இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லாத பூக்காது காய்க்காது படிக்காது ஒன்றும் இல்லாத வெத்து வெத்து வெத்துன்னு வெறும் இலையா இலையா இருக்குது இதுதான் வெத்து இலையா எத்தனை பேர். அடுத்து அவங்க ப்ரொஃபஸராக ஊர் ரோக்கில் கதை சொல்ல ஆரம்பிச்சிது. அதுக்கு பெரிய வாசனம் இப்படி இது வெறும் வெத்தலை, ஆனால் உன் பற்றி இது ஒன்றும் பண்ணாத பூக்காத கேட்காது படிக்காத இருக்கு, இப்பேற்பட்ட ஒன்றை போய் ஒரு பெரிய மங்கள சின்னமாக எதுக்கு எடுத்தாலும் நல்ல காரியம்னா வெத்தலை பார்க்க வெத்தலை பார்க்குங்கிறவங்க இருக்கு. ஏன்னா அதுதான் நம்மளோட தேசத்தோட பெரிய பெருமையே, இப்படி ஒன்றும் இல்லாத்தையும் இருக்கிறதுலேயே வசதி வச்சிடும். ஆனால் என்னென்னா வெறும் வெத்தலையே வைக்கப்படாதுன்னா, இது வெறும் வெத்தலையாக இருந்தால் அமங்கலம் ஒன்றும் இல்லாத இருக்கு, இந்த அமங்கலத்தை மங்களமாக ஆக்கிறதுக்கு ஒரு பாக்கை தூக்கி மேலே வைக்கணும். இந்த பாக்கில் என்னென்னா மற்ற எல்லாம் காயாக யூஸ் பண்ணலாம், பட்டிஞ்சாக யூஸ் பண்ணலாம், பழமாக யூஸ் பண்ணலாம், இந்த பாக்கை மட்டும் பழுத்தா தான் யூஸ் பண்ண முடியும், பாக்கு பழமனே தான் இருக்கும். அதனால் இது இருக்கிறதே ஒரே பழமாக இருக்குது, அது இருக்கிறதே ஒன்றும் இல்லாத இருக்குது, இந்த ஒன்று ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னா மங்களமாயிருக்கு. இப்படி ஒரு வெத்தல் பார்த்து தத்துவம்லாம் சொன்னால் கொண்டே இருக்கலாம். ஒருத்தர் தெளிவாடுக்கு நெட்டியில் ஒரு ஃப்ளவர் ஒக்கை மாதிரி பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்த, அவர் சுத்தீவிர இலையெல்லாம் வச்சுருக்கு பச்சை கலரில், அப்புறம் அதுக்கு சுற்றி அடுத்த வரம்பு மல்லி இருக்கும், அதுக்கப்புறம் ரோஜா பூ, அதுக்கப்புறம் நடுத்தர இப்படி உருண்டைய எலுமிச்சை பழம் இதெல்லாம் வச்சுருந்தது. நடராஜன் மாயத்தில் இருக்கிற அவர்கிட்ட காமிச்சா, அவர் அந்த காப்போ கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தது, இது என்னதுடா அப்படின்னு
இலை பண்ணை அதை காமிச்சா மல்லி வரும்போது, அடுத்தது காமிச்சா ரோஜா வரும், நடுக்கிறது காமிச்சா எலுமிச்சம்பழம் அப்படின்னு மூணு தக்கெல்லாம் நாலு விஷயமோ அப்படின்னு உடனே பக்கத்தில் ஒரு வேதாந்த பெரிய சாஸ்திரஜன் அவன்ட்டு இந்த குழந்தைக்கு புடி புடியமாக சொல்லுவோம். அவன் என்னமோ நாலாக சொல்கிறான், ஆனால் இந்த நாலாவுக்கு இதில் அப்படின்னு அவசியம் எல்லாம் வெறும் நெட்டி அப்படின்னு உடனே பெரியவா இவனுக்கு புரிய முடியுமா வேதாந்தம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ட்டு உடனே சொல்கிறார். இது பற்றியா உன் கண்ணுக்கு பார்க்குற வாழ்க்கெல்லாம் இலையாக தெரியறது, பச்சை கலரில் வெள்ளை கலரில் பூவாக தெரியறது, சேப்பு கலரில் பூவாக தெரியறது, எலுமிச்சம்பழம் தெரியுது. ஆனால் இப்படி பலவிதமான வல்லஜாலங்களில் பலவிதமான நாமங்களில் பலவிதமான ரூபங்களில் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து நெட்டி, ஒரே வஸ்து தான் இப்படி பார்வைக்கு இப்படி பலவிதமாக தெரியுது. அது மாதிரி தான் ஒரே பரமாத்மா இப்படி லோகத்தில் இவ்வளோ விசித்திரமாக பலவிதமான விஷயங்களாக தெரியுது. இதைத்தான் அத்வைதம் அத்வைதம்னு பேர். அவர் இந்த வித்வான்சன் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வாக்கியார்த்தத்தில் அந்த மண்டையை உடைச்சிக்கிறோம். இவருக்குன்னு சாம்பிளுக்கு வரது வரப்பாடு பண்ணிக்கலாம். இதுதான் அப்படி பேர்பட்ட பெரிய மண்டையை உடைச்சிக்க வேண்டிய விஷயத்தையும் படு சுலபமாக வியாக்கியானம் நினைக்கிறார். அது சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிறார். அதே மாதிரி இசைத்துறை அப்படின்னா அவளை போல சங்கீதமாமேதே கிடையாது. ஒரு ஜலதந்த வித்வான் வந்திருக்கார். எல்லாம் கிண்ணத்தெல்லாம் செட் பண்ணுற பெரியவாழ் கச்சேரி பெரிய உட்காந்துருக்காரு. பெரியவாழை உட்காந்து அந்த கச்சேரி கேட்டாக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்த வாதாபிகளை ஆரம்பிக்கிறான்னா சுதி சேர மாட்டேங்குது. அவரும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குற பண்ணி பார்க்குற பண்ணி சுதி சேரலை. ஒரு காமனி மெனக்கிட்ட டென்ஷன் ஆகிட்ட இப்படி ஆகிட்டேன்னு உடனே பெரியவா பக்கத்தில் இருந்து நின்றுட்டான். அவர்கிட்ட இந்த அஞ்சாவது கிண்ணத்துலேருந்து ஒரு அம்சம் தண்ணி எடுத்து சொல்லும் அப்படின்னா பெரியவா சொல்கிற அப்படின்னா அவன் போனால் அஞ்சாவது கிண்ணத்துலேருந்து ஒரு அம்சம் தண்ணி எடுத்த தட்டினா டிராயிங் சேர்ந்து விட்டோம். அவர் வாதாபி கணபதி ஆரம்பிக்கல, நேரம் வந்து அழுது நமஸ்காரம் பண்ண. அதுதான் சந்தைங்க. இன்னொரு வேலை வைக்கலாம் வந்திருந்தார். அவரை கச்சேரி நின்று ஆரம்பித்தார். இந்த பெரியவாழ் போனாலே ஒரு மாதிரி நம்மளை அறியாத ஒரு டென்ஷன் இருக்கும். அதில் என்ன ஆகிடும்னா அந்த அதுதான் பக்தி. வேற ஒன்றும் இல்லை. அது ஏதோ நம்மளை அறியாத ஒரு பரபிரம்மத்தை பார்க்கறது இல்லையா? அது நம்மளை தெரிஞ்சு பார்த்தாலும் சரி, தெரியாத பார்த்தாலும் சரி, இது சாமியாகவே பார்த்தாலும் சரி, நம்மளை அறியாதே அது ஏதோ உள்ள வேலை செய்யலாம். அதுதானே உள்ளது. அதே ஆத்மா தானே இனியா, பரமாத்மா தானே இந்த உள்ள அந்தரியாமைய. அதனால நம்மளை அறியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு இருக்கும். அது மாதிரி பண்ணின அப்படி முடிக்கின தாங்கன்னு ஒரு கம்பி உடஞ்சி விட்டு அறுந்து விட்டு ரொம்ப விருந்து விட்டு இணையாது. பிரமாதமாக கச்சேரிகள்லாம் பெரியவா பண்ணால் கம்பியை இருந்துட்டோமே. உடனே பெரியவா பார்த்தா ஏன் இப்போ டென்ஷனாக ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த ஒரு கம்பி இல்லாதே வாசிச்சுறேன் அப்படின்னு. ஏன் வேணியில் ஒரு கம்பி இல்லாத எடுத்து வாசிக்கிறது அப்படின்னா உடனே எந்த கம்பி இருந்து விடுத்துன்னு மத்தியம கம்பி இருந்து விடுத்து அப்படின்னு மத்திய விஸ்வதி கம்பி. உடனே சொன்னா விடு 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 விடுன்னு மத்தியமேஸ்வரமே வராத ஒரு ஏற்கடா சொன்னா இதெல்லாம் வாசிச்சுடமே, அது அந்த கம்பி வேண்டாமே. அவ்வளோதான் மூணு மணி நேரம் கச்சேரி மத்தியம ஸ்ருதி இல்லை. இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். இவா சமையல் சாப்பாடெல்லாம் கேட்கவே வேண்டாம். இதில் இவாளோட வேதாவிதாசத்தில் எதை சொல்றது எதை சொல்லாத இருக்கிறது தெரியல. இந்த டைம் மட்டும் அப்படியே நின்றுதான் தேவையில்லை. ரொம்ப ரசமா சாப்பாட்டோடையும் முடிப்போம். சமயக்காரன்னா இவரை போல சமயக்காரன் கிடையாது. முன்னாடிக்கு ஸ்நானத்துக்கு போனால் சமையல் ஒரு வழியாக ஒரே ஈரகரகு வச்சுட்டு ஒருத்தர் அடுப்பு ஊதுறது ஊதுற 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 பிடிச்சிக்க மாட்டேங்கிறது சத்தப்படாது பெரியவா பின்னாரே அப்படின்னு பார்த்தோம் தான். ரொம்ப போன மாதிரி வேலையும் ஒன்று வேடிக்கை பார்க்குறான். இவன் சமையல் அடுப்பு போடுறதுக்கே இந்த நேரம் பண்ணினான்னா இவன் இன்னைக்கு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பிட போடுறது. மேனேஜரை கூப்பிடு அப்படின்னு மேனேஜர் வந்து இந்த அப்பி மனத்துக்கு புதுசோ அப்படின்னு அவர் உடனே ஆமாமா ரொம்ப நல்லா சம்பா எங்கூர் காரா வந்துருக்கான் கைக்கறி பண்ணுனே அப்படின்னு பார்த்தாலே தெரியுது எல்போடுன்னு லட்சணம் அப்படின்னு அவர் பயந்து விட்டு பெரியவாழ்கிட்ட நல்ல பேர் வாங்கி வந்தாலும் மனத்தில் கைக்கறி பண்ணுன்னா எடுத்தோடனே பெரியவா சொன்னா மனத்துக்கு புதுசுன்னு பார்த்தாலே தெரியுதுடா
இப்படி ஈரம் அதை வச்சுட்டு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு இவ்வளவு திண்டா நானே ஊதி ஊதிட்டு நம்ம ஆடா இருந்தா ரெண்டு கிலோ நெய்யை ஊட்டி சாமன் பற்ற வச்சிருக்கோம். அவளுக்கு என்ன, யாரோ நெய் வாங்கி கொடுக்குறா, யாரோ எண்ணெய் வாங்கி கொடுக்குறா, ஒத்து விசிறி நம்பாந்து சமயக்கார கோட்டை எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடு குழந்தைக்கு. பண்டிகை கொடுத்துக்கிட்டே இருக்கா, எல்லாரும் சாப்பிட்டு விட்டு மத்தியானம் படுத்துருந்தாச்சு. ஒரு வேலை எட்டு பேர் இல்லை அப்படின்னா வரதெல்லாம் எப்படி வரும்னு கேள்விக்கோ. ஏன்னா ரொம்ப சத்த தைரியமாக வரும், அங்கே போனால் சாப்பாடுலாம் கிடைக்க முடியும். என்ன வெறுதோ போட்டு வச்சுட்டு சரணம் நடத்துகிறாப்புல போனேன், எல்லாரும் வந்தாச்சு. பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இருக்கான் கூப்பிட்டு ரெண்டா இதெல்லாம் வந்துருக்கு சாப்பிட்டுடாங்க. ஒன்று சாப்பிடல, பெரியவாளை தரிசனம் பண்ணாத எப்படி சாப்பிடுறது, இவ்வளோ சக்தி வேற தரிசனம் பண்ணி சாப்பிடலாம் இருக்கும் அப்படின்னு. இவரே ஒன்றும் தண்ணி கூட கிடைக்காத இடத்துல இவர் உட்காந்துருக்க காட்டில் ரெண்டா இது என்ன சாப்பிடாதுன்னு இருக்கீங்கிற ஓட்ட விட்ட இவருக்கு தானும் இருக்குமோ பண்ணி போடலாம் அப்படின்னு அவர் பார்த்த. என்னடா அது ஏழு பேருக்கு பண்ணுறாங்கன்னு என்ன ஒன்று உடனே பெரியவானவன் அவன் இதற்கு இல்லை இல்லைன்னு சொன்னால் அவனே வேண்டாம் அப்படின்னு மனசு கஷ்டப்படும். அதுதான் பெரியவாழ்ட உடனே அந்த நிகழ்ச்சி பண்ணான். என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அரிசி இருக்கு, கொஞ்சம் பைத்தம் வறுப்பு இருக்கு, ரெண்டு எலுமிச்சை மிளகு இருக்கு, பச்சை மிளகா இருக்கு, கரிகால எல்லாம் இருக்கு, சாமான் இது போதுமேடா விருந்து வச்சுடலாம் ஜமாச்சுடலாம் அப்படின்னா என்ன அது அரிசியும் பைத்த வறுப்பையும் வச்சுட்டு பச்சை மிளகா எலுமிச்சு வந்து நான் சொல்கிறேன் அப்படி சமை அப்படின்னா அரிசியை கடைஞ்சிக்கோ, அந்த கயனியெல்லாம் கீழே கொட்டிட்டாலும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோ. சரி சாத்த வேக வை, இந்த பயத்தை பருப்பு வேக போடும் வச்சு முக்கால் வைக்காடு வறுத்து பாதி எடுத்து தட்டில் வச்சு நடும், மீதி நன்னா வெந்தோன்னு அந்த நிலையில் நிறையா தண்ணியை கொட்டி வேகத்தையும் இந்த பச்சை மிளகாயும் போட்டுரும், நன்னா வெந்தோன்னு கீழே எடுத்து எலுமிச்சை மழை நறுக்கு, அந்த கயனியில் ரெண்டு மூடி குழி, இதில் ரெண்டு மூடி நாலு மூடி குழி உப்பை போடும், அந்த அரவேக்காடில் பைத்தியம் கொடுத்து வச்சுருக்கப்பாரு அதில் ரெண்டு கடுகை தழைச்சி குழி உப்பை போடும், கறி ரெடி, குழம்பு ரெடி, சாதம் ரெடி, கயனி மோர் ரெடி, ரெண்டு கருவை வச்சு போடும் எங்களுக்கு போட்டோம் அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஜமாச்சு அப்படின்னா நீ இதை பண்ணுற வரைக்கும் நான் அவள்கிட்ட விஷயம் விசாரிச்சு பேசிட்டு இருக்கேன், நீ இதை ரெடி பண்ணோன்னு என்கிட்ட ஜாட காமி நான் இறைய போட்டுடலாம், முக்கா மணியில் எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் பாட்டிக்கு பேசிட்டே இருக்கேன், அதனால நீங்களாம் போய் பாவம் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் வந்தால் உட்காந்தா இறைய போட்டா போட்டது வேறு பரமாண்டா முக்கை குடிக்காதே எல்லாம் டரு டருன்னு முடிஞ்சது நல்லாக்கா பிரமாதமாக இருக்கு இல்லை மோர் ஆத்துல கூட மோரு சாப்பிட்டு நினைக்கிட்டு பால வாங்கி தயிரை யோசிச்சுட்டா ஊத்துறா கையை யோசிச்சுனா அங்கேயும் இருக்கும். ஒரு பருக்க பாக்கியில நான் திருப்தியா போஜனம் வாங்கி வந்தேன். பெரியவா எப்படி இருந்தது என்ன பெரியவா பிரசாதம் கேட்பானே போயிட்டு வந்தோடனே பெரியவா கேட்குறான் நன்னா சாப்பிட்டாடா மோர்லாம் மீதி இருக்கணும் அது என்ன இருக்கும் இனி அடுத்த கேங்கையை கிடைஞ்சாலும் இப்படி சமாளிக்கிறதுலாம் உண்டு. இது மாதிரி பலவிதமான விஷயங்கள்ல வாழ்க்கை ஒருத்தர் ஒரு அஞ்சாறு போ புருஷாலெலாம் வந்திருக்கா, இந்த புருஷால யாருக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா சும்மா இருக்க வேண்டியதானே எனக்கு தெரியும் உனக்கு அங்கே போய் மட்டும் ஓவர் ஆக்டிவ் பண்ண முடியாது பண்ணிக்கணும்னா பிடிச்சிட்டு வருதில்ல எனக்கு தெரியும் உனக்கு அப்படின்னா உடனே டெஸ்ட்டு சரி குழம்பு எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன இப்படியே கழிச்சு விடுவேன் சாம்பார் பொடி போடுவேன் உப்பை போடுவேன் பறிக்க விடுவேன் பறி அடுத்து நீ அப்படின்னு அவர் வேற தினமும் மாற்றி சொன்னேன் உப்பை போடுவேன் சாம்பார் பொடி போடுவேன் அப்புறம் பைசா என்னமோ சொன்னேன் இப்படி ஒரே விஷயம் தான் திருப்பி திருப்பி ஒருத்தர் முன்ன சொன்னேன் ஒருத்தர் பின்ன சொன்னேன் இப்படி இல்லைன்னு சொன்னால் அஞ்சு பேர் கேட்டான் இப்படி தான் சாம்பார் வைப்பேடான் அப்படின்னு. ஆமாம் உங்களெல்லாம் போல ஞானம் எனக்கு வரமாட்டேங்குது நான் ஞானிகள் நீங்கள்லாம் அப்படின்னு நீ சாம்பார் வைக்க தெரிஞ்சால் ஞானியா சுலபமாக சொன்னா ஏன்னா
புத்திரனான தாங்கிற அகங்காரமே இல்லாத தானா வேடிக்கை என்னன்னா ஒத்துல தான் போடணுங்கிறத சொல்லலை அதை மறந்து தான மறந்த ஞானி தானே லட்சுமி எல்லாம் ஒரு நாளைக்கு பொம்மராட்டி இல்லாமல் இருக்கா வருஷப்படுத்தி வேப்பம்பு பச்சடி பிரசாதம் வாங்கிட்டே அப்படிங்க இந்த வேப்பம்பு பச்சடினா முன்ன பின்னதானே இருக்கும் எல்லாம் இன்னைக்கு பெரிய விஷயம்னா ரொம்ப வசீகரம்னு பேர் இருக்கு அதாவது அஞ்சு சாமான் சேரணும் அதில் வேப்பம்பு புளி வெல்லம் நெய் தேன் இந்த பஞ்சமும் சேர்ந்தாக்க ஆகர்ஷணங்கள் வசீகரம் பண்ணிடும் இது அதுக்காக தான் இப்படி வருஷம் முழுக்கலும் நமக்கு ஹிதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி நேர்த்தின்றது சாப்பிடணும் இது அவசியம் சாப்பிடணும் அப்படின்னா வேப்பம்பு மகாத்மியம் பச்சடி சொல்லிட்டு நீ என்ன பண்ண இன்னுமே தவறாது அது பண்ணி நேர்த்தியம் பண்ணுவோம் நேர்த்தியம் பண்ணணும்னு வச்சுக்கோ அம்பான் நம்ம வசியமாயிடுவோம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்போம் அடுத்தது ஆம்பையான குரு வசியமாயிடும் நீ கேட்ட புடவை விஷயம்லாம் வாங்கி தருவோம் மூணாவதாக யாரும் கொடுக்கணுமான வேலைக்காரிக்கு குரு எத்தனை பாத்திரம் போட்டாலும் மூணு முழுக்காக கறி வேண்டியது இவன் மூணு பேர் தானே வசியமான அதுக்குள்ள யார் வேணும் அப்படின்னு உடனே இந்த விதை குடிச்சியோ அப்படின்னு குடிச்சோன்னு இன்னுமே நீங்களாம எனக்கு வசியம் அவ்வளோதான் போகும் கஷேரமா இருக்கும் அப்படிதான் பெரியவாளா இருக்கும் அப்ப இந்த பெரியவாளோட பெருமைய ஒருத்தர் ஹாஸ்டியம்தான் வெடிக்கிறது ஒருத்தர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்து அவருக்கு பெரியவா போகக்கூடாதுன்னு பாடுவீங்கன்னா ஆனா போயிட்டு வந்துட்டு சமாளிச்சு போயிட்டு வந்தியோ பிள்ளையாருக்கு ஆமாங்க போனாலும் அதான் ஆச்சார விஷயம் சத்தியாவதம் தர்ப்பணம் சாதத்தெல்லாம் விடல அப்படிங்க விடாத வழியே தர்ப்பணம் அப்படிங்க பின்ன என்னவோ நீ சமுத்திரம் தாண்டி போறது போறாதுன்னு பிதிர்கள் இல்லாம எழுந்துட்டு போனீங்க அதெல்லாம் சரிதான் அப்படின்ட்ட எப்படி இருக்கவள் ஞானஸ்வரமோ குருன்னா இருப்ப படிச்சவன கிடையாது அப்படி சொட்ட 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 ரசமயமான இருப்பான் இந்த சந்நிதி வந்து நம்மளால மறக்க கூட முடியாது நகர முடியாது அப்படி ஒரு ரசமயமான மூர்த்தின்னு சொல்லி அந்த பிரபு நமக்கு அந்த ஞாபகமே நமக்கு எண்ணமே ஸ்மரணையே நம்ம பலனமித்து கொடுக்கும்னு சொல்லி அந்த பிரபு எப்படி மனசார எப்போதும் பிரத்தியலாம்னு நான் ஸ்மரணை நடத்துக்கு பார்க்கலாம் ஜெய் கிருஷ்ணா.